நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பேருந்துல பயணம் செய்யறவரா இருந்தா இப்படி ஒரு காட்சியை அடிக்கடி பார்த்திருக்கலாம். ஸ்டாப்பிங்கே இல்லாத இடங்கள்ல கூட பேருந்து நிற்கும். அங்க வந்துட்டு ஒரு சில காவல்துறையை சேர்ந்தவங்க பஸ்ல ஏறிக்குவாங்க. டியூட்டிக்கு போகும்போதோ இல்ல டியூட்டி முடிச்சுட்டு வரும்போதோ பெண் காவலர்கள் உட்பட ஆரம்ப நிலை காவலர்கள் பெரும்பாலும் அரசு போக்குவரத்து பேருந்து தான் இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சென்னையிலயும் சரி, தமிழகத்தோட பிற மாவட்டங்கள்லயும் சரி, குற்றவாளிகளை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்கு அரசு பேருந்துகள் தான் அழைச்சிட்டு போவாங்க. அப்போலாம் இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு குரல் போலீஸார பார்த்தே கேட்கும். போலீஸார் அந்த பேருந்துல பயணிக்கிற ஒரு சில நிமிடங்களே இருந்தா கூட அந்த பேருந்துல பயணிக்கிற மற்ற பயணிகளுக்கு அப்பா ஒரு போலீஸார் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வும், தப்பு பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பேருந்துல வரவங்களுக்கு அஹா ஒரு போலீஸார் இருக்காரு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வும் தானாகவே ஏற்படும். இந்த நிலையிலதான் பேருந்துல பயணிக்கிற போலீஸார் வந்துட்டு முறைப்படி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னும், மனித உரிமைகள் ஆணைய உத்தரவை கண்டிப்பா பின்பற்றணும் அப்படிங்கறதையும், அவங்க அந்த உத்தரவை பின்பற்ற மனத கொஞ்சம் கூட படிக்காம தான் இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கையை டிஜிபி எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பல காவலர்கள். இது பற்றி முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு லெட்டரும் எழுதியிருக்கிறாங்க. இதை பத்தி காவல்துறையினர் வட்டாரத்துல விசாரிச்சோம். காவலர்கள் பெரும்பாலும் பேருந்துல தனியார் அரசு பேருந்துகளில் பயன்படுத்தும் போது பயணம் செய்யும் போது அவனோட ஐடி கார்டை காட்டுவாங்க, அதை நடத்துனர்களும் ஏத்துக்குவாங்க. இதை வந்து காவலர்கள் ஒரு கௌரவமாவே பாக்குறாங்க. லோக்கல் பேருந்துகள்ல பொதுவா வாரண்ட் ஏத்துக்க மாட்டாங்க, அதனால கண்டக்டர்கள் ஒரு டிக்கெட்டை கிழிச்சு காவல்துறையர் கையில கொடுத்துருவாங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயமா திருச்சியில இருந்து சென்னை ஹைகோர்ட் போறோம் அப்படின்னா வாரண்ட் மூலமா போக முடியும். ஆனா திருவான்மையூர் அல்லது கோயம்பேட்டில் இறங்கி அங்கிருந்து லோக்கல் பேருந்துகள்ல பயணம் செய்யணும்னா அதுக்கு யார் காசு கொடுப்பா? டிஜிபியா கொடுப்பாங்க. 2019 ஒரு முறை திருச்சியிலிருந்து கடலூர் போற பேருந்துல சீருடை அணியாத போலீசார் ஒருத்தர் இந்த டிக்கெட் எடுக்கிறது தொடர்பா கண்டக்டரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. அந்த வாக்குவாதத்துல அந்த கண்டக்டர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துட்டாரு. இந்த வழக்கை மாநில மனித உரிமைகள் ஆணையம் தானாகவே முன்வந்து விசாரிச்சது. அவங்க கொடுத்த பரிசீலனை அடிப்படையில தான் இப்படி ஒரு உத்தரவை போட்டிருக்காரு டிஜிபி. விதிவிலக்கா எப்பவோ நடக்கிற ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்த காவல்துறையினரையும் ஏதோ சண்டைக்காரங்களா காவல்துறையினரையே சித்தரிக்கலாமா என்ன? அது மட்டும் இல்லாம பொதுவாகவே காவல்துறையினர் வந்து பேருந்துகள்ல வேலை நிமித்தமா பயணிக்கும் போது அதை வந்துட்டு வாரண்ட் காட்டி பயணிப்பாங்க. அந்த கட்டணத்தை வந்து ஒரு ரசீது மூலமா அனுப்பி காவல்துறையிலிருந்து முழுமையா வசூலிச்சுப்பாங்க. யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் போடலன்னா சரி, காவல்துறையினர் அப்படின்னு சொன்னா கண்டக்டர் கூட அதை ஏத்துப்பாங்க. இப்படிதான் எப்பவுமே சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு. கடலூர் சம்பவம் மாதிரி ஒரு சம்பவம் ஏதோ ஒரு விதிவிலக்கா அரிதா நடந்த ஒரு விஷயம். காவல்துறை உயரதிகாரிகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கார் இருக்கும், ஓட்டுநர் இருப்பாங்க, டீசலும் அடிச்சுப்பாங்க. ஆனா வந்துட்டு இடைநிலை அதிகாரிகள், கடைநிலை அதிகாரிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? எஸ்ஐக்கள், சிறப்பு எஸ்ஐக்கள்லாம் இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க போலீசார். மேலும் அவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது காவல்துறைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டக்டருக்கும் இடையே நடந்த சம்பவத்தை தானாகவே முன்வந்து விசாரிக்கிற மனித உரிமைகள் ஆணையம் ஒரு கடைநிலை காவல்துறையினரோட வழக்க தானாகவே இது போல முன்வந்து விசாரிப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இப்போதே காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னாள் டிஜிபிக்கள் எல்லாருமே அரசு வாகனங்களையும் அரசு டீசலையும் தான் பயன்படுத்துறாங்க. இவங்களுக்கு பல கடைநிலை ஊழியர்கள், பல கடைநிலை காவல்துறையினர் அவங்களுக்கு ஆர்டர்லியாகவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அரசு கொடுக்கிற சம்பளத்துக்கு பல உயரதிகாரிகளோட வீட்டு வேலைகளையும் உயரதிகாரிகளோட குடும்பங்களோட வீட்டு வேலைகளையும் இந்த கடைநிலை காவல்துறையினர் செஞ்சுட்டு வராங்க. இதை தவிர்த்தாலே பல கோடி ரூபாய் நஷ்டத்தை சரி கட்டலாம். அது மட்டும் இல்லாம பல கடைநிலை காவல்துறையினரோட பெருமூச்சை மீட்டெடுக்கலாம். முதல்ல அதை செய்யணும். அதை விட்டுட்டு ஒரு அரசோட ஒரு துறையான காவல்துறை இன்னொரு போக்குவரத்து துறையை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் சரியில்லை. இதை தான் நாங்க தற்போது முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க தென் மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறையினர் சிலர். இப்போ காவல்துறையினருக்குன்னு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புகளையும் இந்த செய்தி பல குமுறல்களா பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பிறகாவது டிஜிபி சைலேந்திரபாபு தன்னுடைய சுற்றறிக்கையை மறுபரிசீலனை செய்வாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அவங்களுக்குள்ள எழுந்திருக்கு. அடுத்தடுத்து இந்த விவகாரத்துல என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.